தரும் சாப்பிட்டு பிரியாணின்னு சொன்னாவே போதும் நம்ம நாக்குல எச்சி ஊறும். அதுலயும் மிட் நைட்ல சுட சுட பிரியாணி கொடுத்தா வேணான்னு சொல்ல தோணுமா? அப்படிதான் இங்க 400 கிலோ கறி எடுத்து 2000 பேர் வீட்டுக்கு பார்சல்ல சுட சுட பிரியாணி கொடுத்துருக்காங்க. வேலூர் கோட்டைக்கு ஆப்போசிட்ல 400 கிலோ சிக்கன் கறி எடுத்துட்டு வந்து சுட சுட ஆவி பறக்க நோம்பு பிரியாணி தயார் செஞ்சிருக்காங்க. வேலூர் மக்கான் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 13வது நோம்பு நாள்ல பிரியாணி சமைச்சு சுமார் 2000 வீட்டுக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து பிரியாணி தயார் செய்யற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. மிட் நைட் 1 மணி வரைக்கும் பிரியாணி சமைக்கப்பட்டிருக்கு. இந்த வேலையில சுமார் 130 பேர் ஈடுபட்டு இருக்காங்க. மக்கான் பகுதியில் இருக்கிற வீடுகளுக்கு சுமார் அதிகாலை 2:30 முன்னாடியே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. ரம்ஜான முன்னிட்டு அதிகாலையில மக்கான் பகுதியில இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பிரியாணியை சாப்பிட்டு மகிழ்ந்திருக்காங்க. பத்தாம் வகுப்பு படிக்கும் இளைஞரின் ஐன்ஸ்டைன் முயற்சி. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய சென்சார் மின்சார சிக்கனத்தை குறைப்பதற்கான சாதனத்தை உருவாக்கி அசத்தல். தஞ்சை மாவட்டம் மருத்துவக் கல்லூரி சாலை சுந்தரம் நகர் அருகே செயல்பட்டு வரும் திருமகள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆர்வத்தை வளர்ப்பதற்காக சமூகத்தில் பயன்பெறும் வகையில் பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஆலோசனைகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். இதில் நன்கு பயிற்சி மேற்கொண்ட 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சஞ்சய் ராஜ் மின்சார சிக்கனத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த சாதனத்தை உருவாக்கியிருக்கிறார். இதன் மூலமாக வீடுகள் மட்டுமல்ல பள்ளிகள் அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மனிதர்கள் அறையை விட்டு வெளியே சென்றவுடன் சென்சார் மூலமாக தானாகவே மின் விளக்குகள் அணைந்துவிடும். இதுகுறித்து மாணவர் சஞ்சய் ராஜ் கூறும்போது மின்சாரம் பயன்படுத்தும் மாநிலங்களிலேயே தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கும் நிலையில் இந்த சாதனத்தை இன்னும் மெருகூட்டி அதிகமாக தயாரித்தால் பெரிய அளவில் மின் சிக்கனத்தை ஏற்படுத்தலாம் என கூறிய மாணவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.